எம்ப்ளாயி என்ன கேட்குறாங்க, எங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும், பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும், நான் லாஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தது இவ்வளோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இல்லை 3 வருஷம் இருந்தாலே வந்து இன்னுமா அந்த கம்பெனியில் இருக்கிறேன்றவங்க அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை மற்ற சுற்றத்தாரோ வந்து இளைஞர்கள் வட்டாரத்தில் அவர் இருக்கக்கூடிய வந்து ஒரு பேச்சாக வந்து இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது அந்த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி தான் எடுக்கணுமே ஒழிய மற்றவங்களுக்கு அது தேவையில்லை. மற்றவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. நீங்கள் ஒரு 6000 ரூபாய் போடணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு 5000 ரூபாய் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா 2500 ரூபாய் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கும் 2500 ரூபாய் பென்ஷன் ஸ்கீமுக்கும் போடலாம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கேள்வி நிபுணர்களின் பதில். இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே வந்த பொருளாதார ஆலோசகர் நிதி ஆலோசகர் திரு சேகர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த ஏற்கனவே நம்ம ஒரு வாரம் பார்த்தோம், நேயர்களுடைய கேள்வி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாரமும் நிறைய நேயர்கள் வந்து விதவிதமான கேள்விகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக நிறைய கேள்விகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேர்களுடைய கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல நான் வந்து என்னுடைய ஒரு கேள்வியை நான் முன் வச்சுருந்தேன் சார். இப்போ சமீப காலமாக ஒரு மாதமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த ஜாப்பை வந்து சுவிட்ச் ஓவர் ஆகி புது ஜாபுக்கு போகிறாங்க இல்லை புதிய ஜாப் கிடச்சி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வீஸ் வருது. அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை இந்தியாவில் வரைக்குமே அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. கொரோனாவுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பொருளாதார சிக்கல் வரும், வேலைவாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதற்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்க மாதிரி தோணுது. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மையும் கூட. ஏன்னா கொரோனா வரத்துக்கு முன்னாடி வந்து கொரோனா இருக்கிற டைமில் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு சூழ்நிலை வந்து மாறுபடும். வரக்கூடிய காலங்களில் வந்து நிறைய மாறுதல் இருக்கும், டிமாண்ட் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா வேலையாட்கள் வந்து தேவை இருக்காது, ஏன்னா லாக்டவுன்லாம் இருக்கிறதுனால. ஆனால் இது இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நேர்மாறாக இருக்குது. இப்போ வந்து நல்ல அந்த நிபுணத்துவம் பெற்ற வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். அவங்க வந்து இப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இன்டர்வியூலெல்லாம் முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான வேல்யூ அடிஷன் கொண்டு வருவீங்கன்னு தான் வந்து முக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போது இன்டர்வியூ பண்ணும்போதே அவங்க என்ன முதல்ல அவங்க எம்ப்ளாயி என்ன கேட்குறாங்க, எங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்கும், பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும், நான் லாஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தது இவ்வளோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஈவன் இன்ஃபேக்ட் எல்லா துறையிலையும் வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து காணப்படுகின்றது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறையில் வந்து நிறைய அதிகமான ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது. வரக்கூடிய காலங்கள்லேயும் வந்து இந்த டிமாண்டுன்னு சொல்லக்கூடிய நிபுணத்துவம் நிறைந்த வேலையாட்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடியது அதிகமாக இருப்பதால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து டிமாண்டு வந்து நிறைய இருக்கும். இவங்க வேலையை வந்து யார் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. இப்போது இது உலக அளவில் வல்லரசு பெற்ற அமெரிக்கா மற்ற யூரோப் மற்ற நாடுகளில் மட்டும் இந்த டிமாண்ட் வந்து சப்ளை கேப்பு மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் வந்து இந்தியா வந்து அதிகமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கேப் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து டிமாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுடைய ஜாப் மாற்றிக்கிறது, அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லைன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. வரக்கூடிய காலங்கள் தான் இனிமேல் வந்து இதனுடைய போக்கை வந்து தீர்மானிக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் சார், இப்போ குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் இருக்கா இல்லைன்னா பொதுவாக எல்லா துறைகளிலும் இருக்குதா? குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறையில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பேங்கிங் ஃபீல்ட்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. எதை எங்கெங்கெல்லாம் வந்து சர்வீசஸ் வந்து இருக்கோ அங்கே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அது இல்லாமல் இந்த சர்வீஸ் துறையில் இருக்கிறவங்க நிறைய அவங்க டெக்னாலஜி வைஸ் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேருடைய இப்போ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் மாடலும் வந்துருச்சு. அதாவது நீங்கள் வீட்டிலருந்தும் வேலை செய்யலாம், ஆஃபீஸுக்கு வந்தும் வேலை செய்யலாம். இப்படி பலவிதமான ஃப்ளெக்சிபிலிட்டியும் பலவிதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறனால ஒரு ஐடி போன்ற நிறுவனங்களுக்கு வந்து இந்த ரெண்டல் அதர் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாதனால
இவங்க எம்ப்ளாய்க்கு இதை கொடுக்கறது ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு அந்த நோக்கத்தில் செயல்படுறது வேறு ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்துது. அது வந்து புதிய வேலைவாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறான்னும் போது இன்ஃபேக்ட் நிறைய கல்யாண அணி போன வந்து மகளிர்கள்லாம் வந்து இப்போ நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து அவங்க இருக்குது. வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம், பேலன்ஸ் ஒர்க் பேலன்ஸை பர்சனல் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறனால இது ஐடி துறை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மாறுதல் ஏற்பட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் துறையில் வந்து அங்கேயும் வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கு. டெக்னாலஜி வந்து நிறைய வந்து ஆட்கள் இல்லாமல் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகமான உற்பத்தியை கொண்டு வரணும். அதனால் அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிபுணத்துவம் அடைந்த ஒரு தொழிலாளி வந்து அதிகமாக எம்ப்ளாயி வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்களுடைய டிமாண்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து அவங்களுடைய ஆஃபர் ஜாஸ்தியாகும் போது இந்த ஆஃபரை வச்சுக்கிட்டு அந்த ஆஃபரில் ஒரு ட்ரேடிங் மாதிரி, அதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தாக காலம் தான் இது வந்து இது காலப்போக்கில் இதனுடைய அந்த அமைப்பு வந்து கட்டமைப்பு வந்து மாறுவதற்கான ஒரு கோவிடுங்கிறது ஒரு ஒரு பூரணமாக போகும்பொழுது நிச்சயமாக வந்து புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த ஒரு சூழல் வரதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கள வந்து டெக்னாலஜி வைஸ் தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க ஜாப் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஒரு பொட்டென்ஷியலை வந்து எதிர்பார்க்கறதுக்கும் நிலையான தன்மையோடு வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமெரிக்காவில் இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு சர்வே பார்த்தேன், 52% அதிகமானவங்க வந்து இந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் வந்து ஜாபை சுவிட்ச் ஓவர் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. 52% அப்படின்னா அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? ஏன்னா இது வால்யூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கா சார்? நிச்சயமாக, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வேலை வாய்ப்புகள் வந்து கூடுதல்னு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது, இந்தியாவில் வந்து கூடுதல்ன்றது நம்ம சொல்ல முடியும். அங்கே வந்து டெக்னாலஜி அதிகமாக நிபுணத்துவம் பெற்றவங்க வந்து தேவையாக இருக்கிறனால இந்த கோவிட் டைமில் அவங்க வந்து ஒரு நியூ கோர்சஸ்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு புதிய லெவலில் வந்து அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டனால டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த நிபுணத்துவம் அடைந்தவங்களுக்கு. ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அவங்க அந்த பீரியடில் அந்த கோவிட் பீரியடில் வீட்டில் இருக்கும்போதே நிறைய வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் இது பண்ணி 6 months, 8 months இதெல்லாம் முடித்தவங்கலாம் வந்து இப்போ அந்த பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு அந்த அந்த ட்ரைனிங் ஆன ஏரியாலே வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ஆன ஏரியாலே வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படியான ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் வந்து ஐடி துறையிலையும் பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து மிக அதிகமான ஒரு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப சந்தோஷம் சார், அதாவது ரொம்ப விரிவாகவும் சொன்னீங்க. ஆனால் இளைஞர்களுடைய மனப்பான்மையும் மாறியிருக்கு, அது ஒரு காரணமாக இருக்குமா சார்? ஏன்னா அப்படின்னா இந்த கொரோனா பீரியடில் ஒன்று பண தேவை அதிகமாக இருக்குங்கிறது ஒரு காரணம், பிறகு சைக்காலஜிக்கலாகவும் எங்கேனாலும் போய் வேலை பார்க்கலாம் இல்லை சரி எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோதத்துவ ரீதியாக அந்த மாதிரி ஒரு மனதில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்க ஒரு காரணமாக இருக்கும் சார். நிச்சயமாக இந்த கோவிட் வந்து மன ரீதியாக அந்த மாதிரியான ஒரு மாறுதலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர் மத்தியில் வந்து பொதுவாகவே இந்த ஐடி துறை வந்த பிறகு ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இல்லை 3 வருஷம் இருந்தாலே வந்து இன்னுமா அந்த கம்பெனியில் இருக்கிறேன்றதவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை மற்ற சுற்றத்தாரோ வந்து இளைஞர்கள் வட்டாரத்தில் அவர் இருக்கக்கூடிய வந்து ஒரு பேச்சாக வந்து இருக்கும். ஸோ நான் உடனே வந்து இந்த பேப்பரை போட்டுட்டு அடுத்த கம்பெனி பார்த்துட்ருக்கேங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக இருந்தேன் அந்த காலத்தில்னா. ஒரு வேலையில் சேர்ந்தால் கடைசி வரைக்கும் அந்த வேலையில் ரிட்டையர் ஆகி அது அங்கே செக்யூரிட்டிங்கிறது அந்த நம்ம ஜாப் முக்கியமாக இருந்தது. இப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லை சேலரி பணத்துல தான் வந்து மெயின் வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கு. வெயிட்டேஜ் வந்து பணத்துக்கு ஜாஸ்தி ஆயிப்போச்சு. முன்னாடி வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்றாரு அப்படின்னா அந்த ரெஃபரலுக்காகவே வந்து அவர் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழல் இருந்தா கூட அதை அனுசரிச்சு ஒரு சகிப்புத்தன்மையோட டாலரன்ஸோட வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி நான் படிச்சிருக்கிறேன், நான் எனக்கு தெரியும், இப்படி நான்ன்ற ஒரு வரும்பொழுது அந்த ஒரு பெரிய அந்த ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கான்னு கேட்டால் குறைவு தாங்கிறதா நான் சொல்வேன். இப்போ ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களும் இவரால் எனக்கு என்ன லாபம், ப்ரொடக்டிவாக அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஆர்கனைசேஷனுக்கு இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் கிடைக்குதுன்னா எனக்கு அதுலேருந்து எக்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ இந்த எண்ணங்கள் வந்து என்னென்னா இது எப்பவுமே என்ன எல்லாமே ஒரு காலகட்டம் தான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது ஒரு புது மாறுதல்கள் மாறும்போது டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுச்சுவேஷனே வந்து காலப்போக்கில் வந்து மாறும்போது இந்த மாதிரியான மாறுதல்கள் இயல்பு தான். ஆனால் வந்து சூழ்நிலைகள் அப்புறம் மாறும்பொழுது பழைய சூழ்நிலையே பெட்டராக இருக்குமே, நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ பேஸ்டு ரிலேஷன்ஷிப்பு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ பணம் மட்டும்தான் வந்து வாழ்க்கைக்கு வந்து முக்கியமானது கிடையாது, பணம் தாண்டி மற்றதெல்லாம் வந்து இருக்குங்கிறத
ஒரு ஒரு காலகட்டம் அது திரும்ப வந்து நிரூபணம் செய்யும், அப்போ வந்து மனநிலை மாறுபடும். ஸோ மனநிலைங்கிறது நம்ம காலத்துக்கேற்றவாறு மாறுகிறனால இப்போ இருக்க சூழ்நிலை வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு வேகமான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இங்கே வராங்க, வந்த பிறகு அவங்களுடைய இந்த அவங்க எண்ணத்துக்கு ஏற்றார் போல இல்லைனா, என்விரான்மெண்ட்டே இல்லைன்னா கூட இவன் சேலரி இருந்தால் கூட அவங்க வந்து மாறிட்டு வேறு ஒரு இடத்துல எனக்கு ஏற்றார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அவங்களே அவங்களுக்கு வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு அந்த அவங்க எடுத்த முடிவுக்கு அவங்கள வந்து ஒரு ஒரு அவங்க எடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடு வந்து இருக்கிறாங்க. அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இயல்பான ஒன்று தான். காலம்தான் அதுக்கு வந்து பதில் சொல்லும், கால மாற்றம் நிச்சயமாக நிகழும். முதல் கேள்வியே ஒரு இளைஞர் வந்து எழுதியிருக்கிறாரு, மதிராஜா அப்படிங்கிற பேர், அவருடைய பேர். 23 வயது இளைஞன் நான். என்னால் மாதம் 1000 முதல் 2000 வரை முதலீடு செய்ய முடியும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்வதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும்? எது மாதிரியான முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும்? நிச்சயமாக இவர் வந்து முதல்ல அந்த முதலீட்டு முடிவு எடுத்திருக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அவருடைய முதலீட்டினுடைய அளவுகோலை வந்து தீர்மானிச்சிருக்காரு, 1000 to 2000 ரூபாய். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தொடக்கமாக இருக்கிறனால மியூச்சுவல் ஃபண்டின்னு சொல்லக்கூடிய மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ வந்து நீங்கள் முதலீடாக வந்து ஆரம்பிக்கலாம். அந்த முதலீடை தொடங்கும் பொழுதே உங்களுக்கு உண்டான தகவல்கள், எந்தெந்த நிறுவனங்களில் வந்து முதலீடாக இருக்குது, அதனுடைய ரிட்டர்ன்ஸ், குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு போகாமல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தொடங்கும் பொழுது ஒரு 1 இயர் பீரியடில் வந்து தொடங்கிறது வந்து சரியாக இருக்கும். அந்த 1 இயர் பீரியடில் ரிவ்யூ பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ரீசனபிளாக பேங்க் வட்டியை விட ஒரு கிட்டத்தட்ட 12 to 15% உங்களுக்கு கிடைக்குது, இல்லை மோர் தென் 10% கிடைக்குது அப்படின்னா அந்த ரிட்டர்னை எடுத்துகிட்டு அடுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வெவ்வேறு வகையான நிறுவனங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாக கொடுக்குறாங்க. அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்த தடவை செய்யக்கூடிய அந்த 1000 ரூபாய் முதலீடை வேறு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக செய்யலாம். ஸோ இதனால் இந்த நீங்கள் இந்த ட்ராக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் காலம் 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு டைரெக்டாகவே நீங்களே வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும் அப்படின்னா ஒரு 2000 to 5000 வரைக்கும் நல்ல நல்ல பங்குகளை வந்து ஈவன் ஒரு பங்குகளை கூட நீங்கள் வாங்க முடியும். அதனால் வந்து இந்த முதலீட்டு எண்ணத்திற்கு நம்ம வந்து அவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும். அவருக்கு ஏற்றார் போல் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கற்றுக்கிட்ட போது அது வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து கூட்டுறது நல்லதாக இருக்கும். அடுத்ததும் ஒரு இளைஞர் தான் கேள்வி கேட்டிருக்காரு சார், பாலா முருகேஷ்ங்கிற இளைஞர். தன்னோட வயது 25 அப்படிங்கிறாரு, 65000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை, எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோல்டு, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வயசுக்கும் என்னுடைய சேலரிக்கும் நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக அதாவது ஒருத்தருடைய வருமானம் இப்போ உங்களுடைய 65000ங்கிறது டேக் ஹோம் சேலரியாக இருக்குது, அதாவது உங்களுடைய நிகர வருமானமாக சேலரியாக இருக்குது அப்படின்னா 50% வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் சேமிக்கலாம். 50% வந்து உங்களுடைய செலவுகள் இல்லை உங்களுடைய பெற்றோர்களுடைய செலவுகள் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். 50% வந்து சேவிங்ஸை வந்து தொடங்கும் பொழுது நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து லீட் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு பிரெட்வின்னராக ஆயிடுறீங்க. அதனால் இப்போவே குறைந்த வயது இருக்கும் பொழுதே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துக்கிறது, உங்கள் லைஃப் இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்ட பிறகு மூன்றாவதாக வந்து முதலீட்டு திட்டங்களை பற்றி நீங்கள் வந்து அதுவும் இப்போ குறைந்த வயதில் இருக்கும்பொழுது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தொடங்கலாம். அது வந்து தொடங்குறதையும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வழியாக வந்து சிறிது சிறிதாக, அதாவது இப்போ நீங்கள் 65000 நிகர வருமானம் அப்படின்னா 50% போக மீதி இருக்கக்கூடிய 32000 சில்லறை இல்லை 50% ஆஃப் த அமௌண்ட்டில் வந்து ஒரு போர்ஷன், அதாவது 25% வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த 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 டோட்டல் போர்ஷனில் மீதி இருக்கக்கூடிய 75%ல் வந்து இன்னொரு 25% ஈக்விட்டி சார்ந்த பங்குகளில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, மீதி இருக்கக்கூடிய 50% வந்து லிக்விட் கேஷாக நீங்கள் வச்சுக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வரும்பொழுது நீங்கள் அதில் வந்து முதலீடு செய்வது, அதாவது நல்ல ஒரு தரமான பங்குகளில் பங்கு சந்தையில் முதல் தர சந்தையில் வந்து ஐபிஓ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது வழியாக வந்து முதலீடு செய்யலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னா இது சம்பந்தமான ஒரு தகவல்களையும் நீங்கள் படிக்கணும், அதை பற்றியான தகவல்களையும் நீங்கள் வந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா முதலீட்டு முடிவுங்க
பண்ணணுங்கிறது உங்களை சார்ந்ததாக இருக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து மற்றவங்க சொன்னாங்கன்றதுக்காக பண்ணாமல் நீங்கள் சொந்த முடிவாக பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த முதலீட்டை வந்து பாதுகாப்பாக இருக்கணும். குறைந்தபட்சம் வங்கியோட அதிகமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் சேஃப்டி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த முதலீடை வந்து நீங்கள் வந்து அணுகி அதனுடைய தெளிவுகளை பெற்று திரும்ப வந்து அந்த முதலீடு செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த முதலீடு வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பானதாக மட்டுமில்லை மற்ற வீடுகள் வாங்குவதற்கு இல்லை பல அசட் ஏதாவது வாங்கணும் இல்லை கல்யாணத்துக்கோ இல்லை எஜுகேஷனுக்கோ வேறு என்ன நல்ல செலவுகளுக்கோ வந்து இந்த முதலீடை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி சார். அடுத்ததாக வினோத்குமார் அப்படின்னு ஒரு நேயர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவர் வயது அவருடைய பேக்ரவுண்டை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் குறிப்பிட்டு கேட்குறது என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு எனக்கு மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை என் குடும்பத்துக்கும் எடுக்கணுமா, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் எப்படி இண்டிவிஜுவலுக்கு மட்டும் எடுக்கணுமா குடும்பத்துக்கு எடுக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நிச்சயமாக நல்ல கேள்வி. அதாவது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக இப்போ நிறைய பேர் கொஞ்சம் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக வச்சுருக்காங்களோ நம்ம லைஃப் இன்சூரன்ஸு மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அந்தந்த தனிநபருடைய முடிவுக்கு அதாவது அவங்க விருப்பப்பட்டால் எடுக்கலாங்கிற மாதிரி இருக்கிறனால அது வந்து கட்டாயமான ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ நிறைய விழிப்புணர்வு இருக்கனால நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸு அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் யார் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அவர் தான் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ண, ஏன்னா அவரை சார்ந்து தான் அவர்கள் அவர் குடும்பத்தில் இருக்கிற மனைவி மற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அப்புறம் மினிமம் லைஃப் ஸ்டைல்லாம் வந்து இருக்கும். இது மாதம் செலவுகள் வந்து ஒரு மளிகை சாமான் ப்ரொவிஷன் இதுக்கெல்லாம் சேர்த்து ரெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 20-25,000 செலவு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 30,000-40,000 செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 40,000 வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து மீட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும். அது ப்ரோக்ரெசிவாக நீங்கள் வந்து க்ரோவும் பண்ணிக்கலாம். அதாவது ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து வர வர வந்து கூடிக்கிட்டே போகும்பொழுது அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஈடுகட்டுற வகையில் உங்களுடைய அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு அகால சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா இந்த ரிஸ்க் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலியை உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது அந்த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி தான் எடுக்கணுமே ஒழிய மற்றவங்களுக்கு அது தேவையில்லை. மற்றவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை, உங்கள் ஃபேமிலியை சார்ந்திருக்கிறவங்களுக்கு மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. இன்றைக்கி வந்து பல பல வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன, புது புதுசாக வந்துட்டு இருக்கு. அதனால் யங் ஏஜில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய செலவினங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால. அதனால் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது அந்த சம்பாதிக்கிற நபர் தான் வந்து எடுக்கணும். நன்றி சார். நிச்சயம். அடுத்ததாக விக்னேஷ் அப்படின்னு ஒரு நேயர் கேள்வி எழுப்பியிருக்காரு, முக்கியமான கேள்வி. அவர் வந்து வருமான வரி வந்து அவர் தாக்கல் பண்ணிட்டா போன வருஷம், ஆனால் எந்த நில் டேக்ஸ் எதுவுமே தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நில் டேக்ஸ் ஆகிடுச்சு. அப்போனா அதை விட்டுறலாமா, தொடர்ந்து வருஷ வருஷம் தாக்கல் பண்ணலாமா, நில் டேக்ஸ் இல்லை அதாவது டேக்ஸ் இல்லை அப்படின்னா தாக்கல் பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமா இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம் உங்களுடைய வருமான வரம்பு வந்து டேக்ஸ் வரம்புக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் வந்து நில் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். அதாவது இப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு வசதியும் இருக்குது, உங்களுடைய பான் கார்டை போட்டுட்டு ஏஎஸ் அதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் போனீங்கன்னா ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க சேலரி வாங்கும் போதோ, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு கமிஷன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்திருக்கு, அந்த வருமானம் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது டிடிஎஸ் பிடிச்சி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சேலரி நபராக இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் லேபுக்குள்ளே வரல அப்படின்னா ஃபைல் பண்ண தேவையில்லை இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம். ஆனால் வந்து ஒரு நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி இருக்கும். பிற்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஏன் சார் இந்த வருஷம் ஃபைல் பண்ணுறது, அது ஒவ்வொரு தடவையும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் வரலனா நில் டேக்ஸ் வந்து ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணலாம். அப்படி டேக்ஸ் வருது அப்படின்னா அந்த டேக்ஸ் ஸ்லாபை வந்து ஆடிட்டர் மூலமாக இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நிறைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த டிடிஎஸ்லாம் பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் கழித்து நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறத அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கனால நீங்களும் பண்ணலாம் இல்லை ஆடிட்டர் மூலமாக கன்சல்ட் பண்ணியும் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, அடுத்த வருஷம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் இன்கம் டேக்ஸ் வரம்புக்குள்ளே வரலைன்னா கூட நில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நல்லது. ஆனால் இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம் வந்து பண்ணலைனாலும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த கண்டினியூட்டி இருந்தால் வந்து ஒரு மற்ற ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து போகும்போது அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். அடுத்ததாக ஒருத்தர்
தனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கல, அவர் அவர் இன்பரசன் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர், அவர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டார். அவர் அவருக்கு எதுவும் ஏர்னிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவர் நான் சேவிங்ஸை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நான் அடுத்தால சேவிங்ஸாக இருந்தால் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு ஆர்வத்தோடு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? நிச்சயமாக, அதாவது இளைஞராக இருக்கிறவங்க சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து வேறு வேறுங்கிறத புரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மாத வருமானம், சப்போஸ் உங்கள் சேலரி வருது ஒரு 25,000-30,000, இது முதல்ல எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா அந்த இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. கேஷாலாம் யாரும் கொடுக்கறது இல்லை, கேஷாக கொடுக்கறதோடைய பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும்போது அந்த 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 அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் இப்போ சில வங்கிகள் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 7%, தனியார் வங்கிகள் கொடுக்குறாங்க. பட் நேஷ்னலைஸ் வங்கிகள் 4%லேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸை வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் பண்ணுறது தான் வந்து முதலீடு. முதலீடு பண்ணும் பொழுது தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வருங்கால இதுக்கு, அதாவது செலவினங்கள் இல்லை எதிர்பாராத செலவினங்கள், இப்படி பலவிதமாக அதை பிரித்து நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்களுடைய சேலரியோட ஒரு பகுதியை வந்து, அதாவது 50%லேருந்து 40%க்குள்ளே இல்லை குறைஞ்சபட்சம் 30% வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் பென்ஷன் இருக்குது, இப்போ பென்ஷன் ஸ்கீம்லாம் வந்திருக்கேன், அதனால வந்து நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் போய்க்கணும். அதே மாதிரி பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்கள் ஆஃபீஸில் அது இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணிக்கணும். இப்படி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு, ஹெல்த் கேரு இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அது போக இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது, அதை நோக்கி செயல்படும் போது, அது அதுக்குண்டான தகவல்களை திரட்டும் பொழுது முதலீட்டு ஈக்விட்டி மார்க்கெட்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது போன்ற நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குன. அது வந்து அதை சரியான முறையில் ஆராய்ந்து நம்ம ஒன்றொன்றும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எது முக்கியம், முதல்ல முக்கியம் எது, ரெண்டாவது அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றாது போல் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும். சேவிங்ஸுங்கிறது எப்போவுமே வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேலரிடாக இருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் 3-6 சேலரி வந்து அட்லீஸ்ட் பஃபர் இருக்கணும். ஏன்னா அப்படின்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும் பொழுது அந்த கால சூழ்நிலையில் ஒரு அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒன்று தேவை. ஸோ அதனால் அந்த ரிசர்வ் ஃபண்டெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முதலீடுங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்து வரணும். இப்படியான ஒரு ஸ்டெப்பு பண்ணால் தான் வந்து பாதுகாப்பார். அவர் மாணவனாக இருக்கும்போதே அவருக்கு எல்லாம் வரும் சொல்லிட்டீங்க, இன்னும் அவர் ஏன் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம். இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமிங்கில் ஸ்கீமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு அளவு 3,000-5,000 மாதம் மாதம் நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நார்மல் எஸ்பிஐ இது பேங்க் டெபாசிட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் ஒரு ஈல்டு கிடைக்கும் லாங்கர் பீரியடில். அதனால் வந்து பென்ஷன் ஸ்கீமுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அந்த பென்ஷன் ஸ்கீம்லேயே வந்து சிலது வந்து நீங்கள் இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஒரு போர்ஷனை 50%, பென்ஷன் ஸ்கீமில் ஒரு 50% வந்து நீங்கள் போடலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 6,000 ரூபாய் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு 5,000 ரூபாய் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா 2,500 ரூபாய் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் 2,500 ரூபாய் பென்ஷன் ஸ்கீமுக்கும் போடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை இன்சென்டிவ் வரும்பொழுதோ இல்லை லம்சம்பா ஏதாவது ஒரு பணம் வருது, அந்த லம்சம்மை வந்து நீங்கள் வந்து பென்ஷன் ஸ்கீமில் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து, ஏன்னா உங்களுடைய பிற்காலத்துக்கு அதுதான் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஏன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அன்ஸ்டடியாகவும் இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து முக்கியமாக இந்த 42 வயசில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க வந்து மேபி 60 வயசில் ரிட்டையர் ஆகலாம் இல்லை 58 ஆகலாம். இப்போ தனியார் துறையில் இருக்கிறனால இன்னொரு வசதி என்னென்னா, அவர் நல்லா வந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரு, நல்ல ரிசல்ட் கொடுக்குறவராக இருக்கிறாருன்னா 60 வயசுக்கு மேலேயும் வந்து தனியார் துறையில் வந்து இன்றைக்கும் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒன்றும் இது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, எடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. ஆனாலும் நீங்கள் சேஃபர் சைடுக்கு பென்ஷன் ஸ்கீமையும் பிபிஎஃப்பையும் நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. இது போக உபரியாக வருமானம் இருந்ததுன்னா ஈக்குட்டி சார்ந்த முதலீடை டில் 50 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற 50 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து சேஃபாக இருக்கக்கூடிய டெப்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸடாக இன்கம் வரக்கூடியது,
கேபிட்டல் ரிஸ்க் அதிகமாக இல்லாத ஒரு ப்ராடக்டை வந்து முதலீடை வந்து பண்ணணும். அது வரைக்கும் இந்த இதில் வந்து இந்த இந்த ஈக்குட்டி சார்ந்த முதலீடுலேருந்து வந்த லாபத்தெல்லாம் எடுத்து லம்சமாக நீங்கள் வந்து ஒரு எஃப்டிவாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம கையில் வந்து பணம் இருக்கும் பொழுது அதை வந்து கேஷாக நம்ம வச்சுக்கிறது வந்து ஒரு மனபலம் மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு 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 சூழ்நிலை வந்து ஒரு இன்னல்கள் வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பணபலம் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த ஹேண்டிலிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கும்பொழுது அதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் வந்து உங்கள் ப்ரையாரிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம். 42 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் ரிஸ்க் டில் 50 வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதுக்கு உள்ள நீங்கள் அதை பிளான் பண்ணி பண்ணுறது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். அடுத்ததாக கரூர்லேருந்து சசி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் 5000 ரூபா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 12 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் தான் சொல்கிறாங்க, அதில் பிபிஎஃப், என்பிஎஸ், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த மூணில் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நிச்சயமாக ஐ திங்க் மகள் இருக்கிறனால தான் அவங்க அதை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் 5000 பண்ண முடியும்னு சொல்கிறனால 12 வருஷம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 12 வருஷத்து வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நிச்சயமாக, ஏன்னா அப்போ மகளுடைய கல்யாணத்தை வந்து அவங்க மையப்படுத்தி சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 5000 வந்து நீங்கள் வந்து ஒரு 60% வந்து மகளுடைய சேவிங்ஸை வந்து இது பண்ணுங்கள், மீதி 40% வந்து பிபிஎஃப்பில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுடைய இன்கம் வந்து கூடுகிற பொழுது, அதாவது உங்களுடைய வருவாய் 5000 மேலே நீங்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மீதி வரக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த 5000ங்கிறதுக்கு மேலே ஒரு இன்னொரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் போகும்பொழுது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் போகிறது நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் வயது கம்மியாக இருக்குது, உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு மனோநிலை இருக்குது, அது சம்மந்தமான தகவல்களை திரட்டி முடிவெடுக்க முடியும்னு தைரியம் இருந்தது அப்படின்னா ஈக்குட்டி சார்ந்த, அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் வந்து இறங்கலாம். இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது எனக்கு புரியவும் புரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய எஃப்டியில் வந்து நீங்கள் போட்டுங்க, இல்லை ஆர்டி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் தங்கம் உங்கள் மகள் இருக்கிறனால தங்கத்தை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மூலமாக வந்து ஸ்லோவாக வந்து வாங்கிக்கலாம். என்றைக்கு கல்யாணமோ அன்றைக்கி அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை வந்து விற்றுட்டு நீங்கள் தங்கமாக வந்து ஆபரணமாக வந்து வாங்கி உங்கள் மகள்களுக்கு வந்து கல்யாணத்துக்கோ இல்லை மற்ற நல்ல நிகழ்வுகளுக்கோ வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். அதனால் வந்து அதை திட்டமிட்டு செயல்படுது. முக்கியமாக வந்து அவங்க மகள்களை மகள் இருக்கிறனால தான் மையப்படுத்தியிருக்காங்க. அதனால் மகளோட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து மையப்படுத்தி அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுடைய திட்டம் நிறைவேறுங்கிறது தான் என்னுடைய கருத்து.